வடசென்னை மக்களவைத் தொகுதியில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் காளியம்மாள் நம்மோடு இருக்கிறார். அவரிடம் ஒரு சில கேள்விகளை முன்வைக்கலாம். வணக்கம்மா. இந்த தேர்தலில் வடசென்னை தொகுதியில் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளராக இருக்கீங்க. மற்ற கட்சிகளிலிருந்து நீங்கள் எந்த விதத்தில் வேறுபடுறீங்க? அவங்க சொல்லக்கூடிய தீர்வுகளும் நீங்கள் சொல்லக்கூடிய தீர்வுகளிலும் என்ன வித்தியாசம் இருக்குது? மக்கள் ஏன் உங்களை தேர்ந்தெடுக்க வேண்டும்? மக்கள் ஏன் எங்களை தேர்ந்தெடுக்கணும்னு நாங்கள் கேட்குறோம் அப்படின்னா, நாங்கள் முதல்ல முன்வைக்கிற பிரச்சனையே மக்கள்கிட்ட போய் கேட்குறோம். என்ன பிரச்சனைகள் இங்கே இருக்குது, அதை எப்படி வந்து தீர்வு செய்யலாம் அப்படின்னு யோசிக்கும்போது எங்களுடைய அடிப்படை தத்துவமே மக்கள் பங்கேற்புடன் கூடிய தீர்வு. அதுதான் நாங்கள் வந்து முன்வைக்கிற மிகப்பெரிய ஒரு விஷயம். என்ன அப்படின்னா, இன்னைக்கு பிரச்சனைகள் வந்து வளங்களுடைய சுரண்டல்கள் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. அது நீர்வளம், நிலவளம், இருக்கிற குடியிருப்புக்கான நிலங்களுக்கு கொடுக்கறதுக்கு மக்களுக்கு இடம் இல்லைன்னு அடுக்குமாடி குடியிருப்பில் வீடு கட்டி கொடுக்குறாங்க. ஆனால் இங்கே இருக்கிற தொழிற்சாலைகளுக்கு கொடுக்கப்பட்ட நிலங்களுடைய அளவீடுகளை நீங்கள் கணக்கிட்டிங்கன்னா, இங்கே சென்னையில் வசிக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் 4 சென்ட் இடம் கொடுக்கலாம். அந்த மாதிரியான நிலப்பரப்பில் தொழிற்சாலைகள் அமைந்தது. இப்போ எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்றத மற்ற கட்சிகள்லேருந்து நாங்கள் மாறுபடுறோம், சரிங்களா? அதனால் வந்து முதல்ல வளங்களை மக்களுடைய வளங்களாக மாற்றணும். இப்போ நீர் மேலாண்மை, அது மிக முக்கிய விஷயம் இங்கே. ஏன்னா குடிநீருக்கு இல்லாமல் காலையில் தூங்கி எழுந்திரிச்சு வெளில வந்தீங்கன்னா எல்லாரும் காலி குடத்தை வச்சுட்டு எப்போ தண்ணி வண்டி வரும், இல்லை வந்து கொஞ்சம் தூரத்தில் போய் எங்கே தண்ணி கிடைக்குதோ அதை தூக்கிட்டு வர நிலைமை இருக்குது. ஒரு தரிசு நிலம், தண்ணியே இல்லாத வறட்சி மாவட்டங்களில் இருக்கக்கூடிய நிலை வந்து இன்றைக்கி சென்னையில் இருக்குது. அதை பார்க்கறதுக்கு மிக வருத்தம். அது கால் வைக்கிற இடமெல்லாம் வந்து அசுத்தமான ஒரு இடமா இருக்குது. சுற்றுச்சூழல் பாதிப்புகள் மிகுந்த பகுதியாக ஒரு சில பகுதிகள் வந்து இருக்குது. ஸோ அந்த மாதிரி முக்கியத்துவம் எதெல்லாம் உடனே சரி செய்யணும், இப்போது ஒரு நோய் தொற்று உள்ள பகுதி அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய பகுதியில் உடனே சரி செஞ்சுங்க. ஏன்னா பச்சிளம் குழந்தைகள்லேருந்து வயதான முதியவர் வரைக்கும் இருக்காங்க. அந்த விஷயத்தை சரி செய்யணும். அது மக்கள் சொல்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லைங்க. எந்த இடத்துல ஒரு விஷயத்தை தொலைக்கிறோமோ அந்த இடத்துல தான் தேடணும். அது அங்கேருந்து ஒரு 50 கிலோமீட்டர் தாண்டி போய் இங்கே தான் இருக்குது அப்படின்னு தேட முடியாது. ஸோ அந்த மக்கள்கிட்டே தீர்வுகளும் இருக்குது. இதை இப்படி பண்ணுங்க அப்படின்னு அவங்களே சொல்கிறாங்க. நம்ம அவங்களோட உட்காந்து அதுக்கான நிதி எவ்வளோ ஒதுக்க முடியும், யார் அதை எடுத்து செய்ய முடியும் அப்படின்றத மக்கள் கூட உட்காந்து பேசி முடிவெடுக்கணும் அப்படின்றது என்னோட. உங்களோட தேர்தல் அறிக்கையில் நீர் மேலாண்மையை பற்றியும் பேசுகிறீங்க. ஆற்றங்கரையோரம் குடியிருந்த மக்களை வேறு இடத்துக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து மாற்றிட்டாங்க, மீண்டும் அவர்களை அதே இடத்துக்கு கொண்டு வரணும்னு சொல்கிறீங்க. இது ரெண்டு விஷயங்களும் முரண்பாடாக தெரியலையா? ஆற்றங்கரையோரம் குடியிருக்கிறவங்கள தமிழ்நாடு அரசு மாற்றுறாங்க அப்படின்னா ஒரு விஷயம், அது ஆற்றங்கரையோரம் குடியிருக்கிற எல்லாருக்குமே ஆற்றுப்புறம்போக்கு அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. அந்த பகுதியில் குடியிருக்கிறவங்களுக்கு பட்டா முதல்ல இல்லை. அவங்கள நீங்கள் குடியமர்த்துகிற இடம், அந்த வளங்களை அவங்க வந்து பாதுகாக்கிறாங்க. இப்போ நாங்கள் கடலோரம் நாங்கள் இருக்கிறோம். கடலோர வளங்களை மீனவர்கள் பாதுகாக்கிறாங்க. கடலோர வளத்தை சுரண்டினதாக ஏதாவது ஒரு இது வரைக்கும் நம்ம சொல்ல முடியுமா? ஸோ அந்த ஆற்று முகத்துவாரங்கள், ஆற்று படுகைகளை இன்றைக்கி வருவாய்த்துறை இருக்குது. ஆறுகளை சீரமைக்கிற வேலையை எவ்வளோ செய்கிறாங்க அப்படின்றது கேள்வி. இப்போ ஒரு பக்கம் முகத்துவாரம் உடஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கரையில் குடியிருக்கிறவங்க அந்த முகத்துவார உடைவை சரி பண்ணுவாங்க. அந்த கரையான கரையை சரி பண்ணுவாங்க. இப்போ எடுத்துக்காட்டாக சொன்னீங்கன்னா, கொள்ளிடம் ஆற்று படுகை இருக்குது, கரையோரம் இருக்குது. அந்த கரையை ஒட்டி இருக்கக்கூடிய அலக்குடின்னு ஒரு ஊராட்சி இருக்குது. அந்த அலக்குடி ஊராட்சியில் கிட்டத்தட்ட நான் ஒரு 3-4 ஆண்டுகள் காலம் அந்த மக்களோட நான் வேலை செஞ்சுருப்பேன். ஒவ்வொரு வருஷமும் அந்த கரை உடஞ்சிரும். அந்த கரை உடஞ்சிதுன்னா அந்த அலக்குடி பகுதியே மொத்தமாக தண்ணியில் மிதக்கும். எப்போ வருவாங்க அப்படின்னா, அவங்க வரும்போதே சொல்லுவாங்க, எங்களுக்கு சாலை துண்டிக்கப்பட்டு விட்டது, கரை மேலே நடந்து வரலான்னாக்கா கரையும் உடைந்து விட்டது, மக்களை வந்து நாங்கள் பார்க்க முடியல. ஆனால் நாங்கள் போயிடுவோம், நாங்கள் எப்படியுமே போயிடுவோம். ஏன்னா அந்த ஊரில் எத்தனை வழி இருக்குது, வாய்க்கால் இருக்குன்னு நான் வந்து மேப் பண்ணியிருக்கேன், வரைபடம் வரைஞ்சிருக்கேன், பிஆர்ஐ பண்ணியிருக்கேன், மக்கள் பங்கேற்படக்கூடிய ஊரக திறனாய்வு பண்ணியிருக்கேன். எங்களுக்கு அந்த வழியெல்லாம் நல்லாவே தெரியும். அப்போ அந்த கரை ஒவ்வொரு மட்டும் உடையும் போதெல்லாம் அங்கே இருக்கிற கிராமங்கள், அச்சங்காடு, மணல்மேடு, குத்தவக்கரை அப்படின்னு சின்ன சின்ன குக்கிராமங்கள்லாம் இருக்கு, வெள்ளமணல், இந்த மாதிரி மக்கள் தான் அந்த கரையை முதல்ல சரி செய்வாங்க. அப்போ அந்த இடத்தினுடைய பாதுகாவலர்களாகவும் அந்த ஆற்றினுடைய வளங்களை பாதுகாக்கிறவங்களாக இருக்காங்க. அவங்கள அப்புறப்படுத்தி வேறு இடத்துக்கு கொண்டு போனீங்கனாலும் அவங்களுக்கு சரியான அங்கே வாழ்ந்த சுதந்திரம் கிடைக்குதா? அங்கே ஒரு 5 சென்ட் இடம், 6 சென்ட் இடத்துல வசிப்பாங்க. நீங்கள் கொண்டு போய் கொடுக்குற இடம் ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் கொடுக்குறீங்க. நேற்றெல்லாம் போனங்க, நடக்கவே வழி இல்லை. ஒருவர் இறந்துட்டாருன்னா அவரோட ஈமச்சடங்கே அங்கே முறையாக சேர்த்து கூட அங்கே வழி இல்லை. கொடுக்குற நாம ஒரு இடத்துலேருந்து அவங்கள இடம்பெயர்த்துனா அதை விட ஒரு நல்ல இடத்துக்கு அவங்களை இடம்பெயர்த்தணும். அதுதான் நல்ல ஒரு வாழ்வழிக்கணும்னு அர்த்தம். இருக்கிறவங்களையும் கொண்டு போய் ஒரு கொட்டாங்குச்சியில் போட்டு அடைக்கிறதுன்றது அவங்க சுதந்திரத்தை பறிக்கிறாங்க இல்லையா? நாம் தமிழரை பொறுத்த வரைக்கும் கொள்கை ரீதியாக தமிழர்களுக்கு முன்வைத்து தமிழர்களுக்கான ஒரு கட்சியாக இருக்குது. வடசென்னையில் வந்து தமிழர்கள் அல்லாத பிறமொழி பேசக்கூடிய தெலுங்கு மக்கள் அதிகமாக வாழக்கூடிய ஒரு பகுதி. நீங்கள் ஒரு வேட்பாளராக அங்கே போகும்போது அவங்கக்கிட்ட எந்த அளவுக்கு வரவேற்பு இருக்குது, எந்த அளவுக்கு உங்களை ஏற்றுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? நாம் தமிழர் கட்சி முதல்ல ஒரு விஷயம்,
வெறும் தமிழர்களுக்கான அரசியல் மட்டும் நாம் தமிழர் கட்சி பண்ணல, வெறும் மனிதர்களுக்கான அரசியல் மட்டும் பண்ணல, அனைத்து உயிர்களுக்குமான அரசியல் நாங்கள் பண்ணுறோம். இன்னைக்கு வந்து காடுகள் பற்றி யோசிக்கிற கட்சிகளோ, நீரை பற்றி யோசிக்கிற கட்சிகளோ, கடலை பற்றி யோசிக்கிற கட்சிகளோ, மலையை பற்றி யோசிக்கிறதோ, இல்லை பறவை இனங்கள் அனைத்து உயிரினங்கள் விலங்குகள் எல்லாத்தையுமே பற்றி யோசிக்கிற ஒரு கட்சி இருக்குது அப்படின்னா அது நாம் தமிழர் கட்சி. இதில் வந்து தமிழரை வந்து நம்பி வந்த ஒரு மக்களை வந்து என்றைக்குமே நாம் தமிழர் கட்சியோ, இல்லை நாம் தமிழர் கட்சியால் அமைக்கக்கூடிய அரசோ, இல்லை அவங்களால் தேர்ந்தெடுக்கப்படுற பிரதிநிதிகளோ நிச்சயமாக ஒதுக்கிட மாட்டாங்க. போடப்படுகின்ற அனைத்து திட்டங்களும் அனைத்து மக்களுக்குமானது. இதில் வந்து தெலுங்கு பேசுகிறாங்க, இல்லை வேற்று மாவாத்தினர் அப்படின்னு நாங்கள் பிரித்து பார்க்கல. நாங்கள் சொல்கிறது வந்து தமிழருக்கான ஆளுமையே தமிழர் பண்ணணும் அப்படின்றது தான் நாங்கள் வைக்கிற கோரிக்கை. அதனால் அந்த மக்களுக்கான திட்டங்களையும் அந்த மக்களுக்கான தேவைகளையும் நாங்கள் அதையுமே எங்கள் எப்படி தமிழருக்கான தேவைன்னு சொல்லிட்டு நாங்கள் முன்னெடுக்கிறோமோ அதே மாதிரி பிறமொழி பேசுகிற மக்களுக்கான தேவையும் முன்னெடுப்போம். அதில் வந்து மாற்றுக்கிறதே கிடையாது. ஏன்னா எங்களை பொறுத்த வரைக்கும் அது வந்து எல்லாருமே மனித இனம், மனித குலம், அவங்களுக்கான தேவையை சரி செய்வதற்கான திட்டங்களாக தான் அமையும். பிரித்தாலும் கையாளும் வந்து எங்கள்கிட்ட இல்லை. ஆனால் என்ன அப்படின்னா, இன்றைக்கி வந்து இத்தனை கோடி மக்கள் வந்து தமிழக மக்கள் இருக்காங்கன்னா அவங்களேருந்து ஒரு ஆளுமை வராமல் எங்கிருந்தோ வந்து ஒருத்தவங்க நம்மளை ஆளுமையில் உட்காரும்போது என் வழி என்னென்னு அவங்களுக்கு தெரியணும் இல்லையா? அதுக்காக தான் அதே நேரத்தில் நாம் தமிழர் கட்சி வேற்றுமொழி பேசுகிறவங்களுக்கும் இந்த மாதிரி வேட்பாளர்களாக பிரதிநிதித்துவம் கொடுத்துருக்கு அப்படின்றதையும் இந்த நேரத்தில் நான் சொல்ல விரும்புகிறேன். நாம் தமிழர் கட்சியும் இந்த முறை ஒரு புதிய சின்னம், நான் விவசாய சின்னத்தில் போட்டுட்டு உங்களுடைய பலமாகவும் பார்க்குறீங்க, சீமான் அவர்கள் சொல்கிறதே பார்க்க முடியும். இன்னைக்கு தினகரனுக்கு பரிசு பெட்டி சின்னம் இருக்கு, பரிசு பெட்டி விவசாய சின்னத்துக்கு பாதிப்பை ஏற்படுத்தும்னு நினைக்கிறீங்க? நிச்சயமா இல்லை. ஏன் கேட்டீங்கன்னா, நீங்கள் பரிசு பெட்டி வந்து இருக்கிறவங்க இருக்கிறவங்களுக்கு கொடுக்கலாம், இருக்கிறவங்க இல்லாதவங்களுக்கு பரிசு கொடுக்கலாம். உயிர் விவசாயங்க, பரிசெல்லாம் அப்புறமா தான் சரிங்களா? ஒரு மனுஷனுடைய இன்றைக்கி வாழக்கூடிய இன்றைக்கி நீங்கள் போய் மத்தியானம் போனீங்கன்னா சாப்பிடணும் இல்லைங்களா? மத்தியானம் யாராவது பரிசு கொடுத்தா தான் வாழ முடியும்னு எதனா இருக்கா? இல்லை இல்லை. ஆனால் அப்படி கிடையாது. விவசாயின்னு ஒருத்தர் இல்லை அப்படின்னா அதுக்கப்புறம் அரிசி தட்டுப்பாடு வரும் பாருங்கள், ஒரு கிலோ அரிசி 1000 ரூபா வைக்கக்கூடிய சூழல் வரும் பாருங்கள். அன்னைக்கு தெரியும் விவசாயியோட வழி என்ன அப்படின்னு. அன்னைக்கு வருவாங்க, எல்லாரும் விவசாயம் தேடி வருவாங்க. ஸோ விவசாயியும் பரிசு பெட்டியும் தயவு செஞ்சு இணைக்க முடியாது. ஏன்னா இன்றைக்கி வந்து திருவள்ளுவர் வந்து அன்றைக்கே இம்பார்ட்டன்ஸ் சொல்லிட்டார், உழுதுண்டு வாழ்வாரை வாழ்வார் மற்றவர்கள்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர்னு. நம்ம சொல்லித்தான் தெரிஞ்சில்லை, முதல்ல விவசாயி, மற்றவங்க அவங்க அதை தொடர்ந்து தான் பின்தொடர்ந்து வரப்போகிறாங்க. ஸோ பரிசு பெட்டி வந்து விவசாயத்தை பாதிச்சிரும் அப்படின்னு எக்காரத்தை கொண்டு சொல்ல முடியாது. விவசாயி நிச்சயமாக வெல்வான். குறிப்பாக இன்னொன்று, அரசியல் ரீதியாக ரஜினிகாந்தை கடுமையாக எதிர்க்கக்கூடியவர் சீமான் அவர்கள். ரஜினிகாந்தோடைய ரசிகர்களும் வட சென்னையை பொறுத்தவரைக்கும் சென்னையில் அதிகமாக இருக்கக்கூடியவர்கள்லாம் இருக்குது. அவர்களுடைய வாக்குகள் அவங்க எப்படி ஏற்றுப்பாங்க நினைக்கிறீங்க? ரஜினிகாந்த் வந்து அரசியல் விமர்சனம் தான் திருமதி சீமான வச்சுருக்காங்க தவிர, அவர் வந்து அவர் நடிப்பிலேயோ அவருடைய தரத்துலேயோ சீமானன்னா என்றைக்குமே விமர்சனம் வச்சது கிடையாது. ரசிகர்கள் வந்து திரு ரஜினிகாந்த் அவர்களுடைய நடிப்பு திறன் மற்றும் அவருடைய ஸ்டைல் அதெல்லாம் ரொம்ப ரசிக்கிறாங்க. அது அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். பட் அரசாளுமை அப்படின்னு சொல்லும்போது ஒரு எளிய மக்களின் பிள்ளைகள், வழி உணர்ந்த பிள்ளைகள், படித்த பிள்ளைகள், ஒரு பண்பு வாய்ந்த பிள்ளைகள் தேடி பொறுக்கி எடுத்துருக்குறாங்க. அந்த மாதிரி பிள்ளைகள் வந்து ஆளுமைக்கு வரும்போது, அதாவது அவங்க வீட்டு பிள்ளை நாங்கள், அவங்கலேருந்து ஒருத்தராக வந்திருக்கோம். எங்களுக்கு வந்து அரசியல் பெரிய அரசியல் பின்புலம், பெரிய வசதி வாய்ப்பு, எங்கள் ஒரு நிறைய ஆட்கள் கொண்ட ஒரு கும்பல் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. நான் ஒரு மீனவ குடும்பத்தை சேர்ந்த பொண்ணு, எங்கள் அப்பா இப்போவும் கட்டுமரத்தை தள்ளிட்டு போய் மீன் பிடிச்சிட்டு வராரு. அதே மாதிரி என் கணவரும் அவருக்கும் சொந்த படகுகளெலாம் ஒன்றும் கிடையாது. கூலி பாட்டுக்கு போயிட்டு 5 நாள் தங்கியிருந்தாக்கா எங்களுக்கு ஒரு 4000-5000 கிடைக்கும் மீன்லாம் கிடச்சிதுன்னா. அப்படி ஒரு வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டுருக்கோம். அப்போ ஒரு சாமானியன்லேருந்து ஒருத்தரை நிற்க வைக்கிறாங்க அப்படின்னா அந்த ரஜினி ரசிகர்களும் சாமானியர்கள் தான், அவங்க வீட்டிலேருந்து வந்த பிள்ளைங்க தான். ஸோ அப்படி எங்களை பார்த்து தேர்வு பண்ணி அனுப்புனா அவங்களுக்காகவும் நாங்கள் போராடவும் அவங்களுக்காகவும் தீர்வுகளை கொண்டு வரவும் நாங்கள் தயாராக இருக்கோம். ரஜினியே தேர்தல் அறிக்கையில் என்ன சொல்லியிருந்தாருன்னா, நீர் தான் பெரிய பிரச்சனை, குடிநீர் தண்ணி தான் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்க போது அதற்கு யார் தீர்வுகளை சொல்கிறாங்களோ அவங்களுக்கு வாக்களிங்கன்னு சொல்லியிருந்தாரு. நீங்களும் நீர் மேலாண்மை பற்றிலாம் சில விஷயங்கள் அறிக்கையில் முன் வச்சுருக்கீங்க. அப்போ ரஜினி ரசிகர்களோட வாக்கு உங்களுக்கு கிடைக்கும்னு நம்புறீங்களா? அதுதான் அவங்க தலைவர் சொல்லியிருக்கிறாங்க இல்லையா, திருமதி ரஜினிகாந்த் அவர்களே சொல்லியிருக்காங்களா, நீர் மேலாண்மை பற்றியும் குடிநீர் பிரச்சனையை யார் தீர்க்குறாங்களோ அவங்கள பற்றியும் அவங்களுக்கான ஆதரவு வந்து அவங்களுடைய ரசிகர்கள் கொடுப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்களே, அப்படி பார்த்தா அவங்க எங்களுக்கு கொடுப்பாங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். காவேரி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பிரேம்குமாருடன் ஜெயச்சந்திரன். உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவேரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.
நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் டாட் டிவி, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.